வணக்கம். போன வீடியோவில் கிராப் டூலை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் ஒரு சாய்வாக இருக்கிற இமேஜை எப்படி ஸ்ட்ரைட்டன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த இமேஜ் பாருங்கள், இந்த மலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாய்வாக தெரியும். இதை நேராக எப்படி மாற்றுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதேமாரி ஒரு சாய்வாக இருக்கிற எந்த லேயராக இருந்தாலும் நம்ம நேராக மாற்ற முடியும். அதுக்கு உங்கள் கீபோர்டில் சி கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள், அல்லது இந்த கிராப் டூலை கிளிக் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராப் டூல் ஆனது எனேபிள் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இதுக்கு பேர் ஹேண்டல் டூல்னு பேர். இந்த ஹேண்டல் டூலை கிளிக் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. இப்போது இந்த இமேஜில் சாய்வாக இருக்கிற ஏரியாவில் நம்ம ஒரு லைன் போடணும். அப்படியே கிளிக் பண்ணி பாருங்கள், இந்த சாய்வாக இருக்கிற ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி அந்த லைனை நான் போடுறேன். பாருங்கள், நான் விட்ட உடனே என்னாச்சு அப்படின்னா இந்த ஃபோட்டோ இமேஜ் ஆனது ஸ்ட்ரைட்டன் ஆகிடுச்சு, ஸ்ட்ரைட்டாக மாறிடுச்சு. இந்த இமேஜை நாம்ளேவாகவும் ரொட்டேட் பண்ணி வைக்க முடியும். அதுக்கு நீங்கள் இந்த இமேஜிலேருந்து வெளிவாங்க, உங்கள் கர்சர் ஆனது டபுள் எண்ட் ஹேராகவாக மாறும். இப்போது நீங்கள் கிளிக் பண்ணி ஒரு கிரிட் லைன் வரும், கிளிக் பண்ணி இப்போது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம். இது ஓகே அப்படின்னா என்டர் கொடுக்கணும். என்டர் கொடுத்தா கிராப் ஆகிடும், அப்படியே ஸ்ட்ரைட்டன் ஆகிடும் இமேஜ். இல்லை அப்படின்னா இந்த கேன்சல் பட்டனை நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம், திருப்பி பழையபடி போயிடும். சரி, இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது, அதாவது ரூலர் டூலை பயன்படுத்தியும் நம்ம ஒரு இமேஜை ஸ்ட்ரைட்டன் பண்ண முடியும். அந்த ரூலர் டூல் பயன்படுத்தி எப்படி ஸ்ட்ரைட்டன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரூலர் டூலானது ஐட்ராப்பர் டூலுக்குள்ளே இருக்குது. இதுதான் ஐட்ராப்பர் டூல். இதை இந்த ஐட்ராப்பர் டூலை கிளிக் பண்ணி அப்படியே ஹோல்டு பண்ணோம்னா இதிலேருந்து சப் மெனு ஓப்பன் ஆகும். இந்த சப் மெனுவில் பார்த்தீங்கன்னா ரூலர் டூல் இருக்குது. இந்த ரூலர் டூலை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ரூலர் டூல் வந்துடுச்சு, எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இந்த இமேஜில் எந்த ஏரியாவில் இந்த ரூலர் டூலோட ஸ்பெஷல் என்னான்னு அப்படின்னு பார்த்தோம்னா, கிராப் டூல் வந்து ஒரு கம்பைன்டு லேயருக்கு மட்டும், ஒரு சிங்கிள் லேயருக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். மல்டி லேயர் டாக்குமெண்ட், அதாவது நிறைய லேயர் வச்சுருக்கோம், ஒரு குறிப்பிட்ட லேயரில் அந்த இமேஜை மட்டும் ஸ்ட்ரைட்டன் பண்ணணும் அப்படின்னா இந்த ரூலர் டூலால் மட்டும்தான் பண்ண முடியும். இந்த ரூலர் டூலால் மல்டி லேயரில் ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். சரி, இப்போது இந்த ரூலர் டூல்லையும் அதே தான், நம்ம கிளிக் பண்ணி இங்கே ஒரு லைன் போடுவோம். போட்டாச்சு. இப்போது இங்கே ஸ்ட்ரைட்டன் லேயர் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களது வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இந்த சிங்கிள் லேயராக இருக்கும் போது இப்படி ஸ்ட்ரைட்டன் ஆகிடும். மல்டி லேயர் டாக்குமெண்ட் அப்படின்னாக்கா இமேஜில் போய்ட்டு இமேஜ் ரொட்டேஷனில் போயிடுங்க. இமேஜ் ரொட்டேஷனில் ஆர்பிட்டரின்னு இருக்கு இல்லையா, இந்த ஆர்பிட்டரியை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், ஃபோட்டோஷாப்பே தானாக இதனோட ஆங்கிளை செட் பண்ணிக்கிச்சு, தானாக ஆங்கிளை எடுத்துக்கிச்சு. இப்போ நம்ம ஓகே மட்டும் கொடுத்தா போதும். ஓகே கொடுக்குறேன். பாருங்கள், இமேஜ் ஆனது ஸ்ட்ரைட்டன் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜ் ஸ்ட்ரைட்டன் ஆகிடுச்சு. அதுக்கு இப்போ கேன்வாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரைட்டன் ஆனதுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா கேன்வாஸ் வந்து ஒயிட் கலரில் ஃபில் பண்ணியிருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.